நீ கம்பரமா நடிச்சு அப்படி பேசுற அம்மா அம்மா சேனல்ல பேசியாயா அம்மா நீ எப்படி நடிச்சு நான் எப்படி நான் நடிக்க ஓபன்ல நானே ஓ பண்ணா ஏய் ஏய் பிச்சமல்ல பைஸ் மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டேன் என்ன பேச உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு நீ அம்மா அம்மா நடிச்சு நான் அம்மா அம்மா நான் ஓபன்ல நானே ஓ பண்ணா சேனல்ல சர்ப்பு பிஞ்சிர ஞாபகம் ஏய் ஏய் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஏன் எங்ககிட்ட ஒரு சைடு என் பக்கம் விளக்கம் கேட்காமலே நீங்க போட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக தான் சார் நான் உங்களுக்கு உங்களுக்கும் ரேகனாயிருக்கும் சண்டை நடந்தது திருவான்மூர் பீச்ல இன்னைக்கு காலையில தெரியாது அவ வந்து என்கிட்ட வந்து அவன் முதல்ல யாருன்னு தெரியப்ப ஒரு மாதிரி இருந்தா கருப்பாருந்தா எனக்கு யாரும் தெரியல நான் தான் ரேக்கன் ஆயிரு நான் எவ்வளோன்னு பேசிருக்கான்னு கேட்டா ஓகே சார் நீ நிர்வாணம் அடிச்சு வந்தானு கேட்டேன் ஆமா நிர்வாணம் அடிச்சு வந்தேன் நிர்வாணம் அடிச்சவன் எதுக்குமா என்கிட்ட வந்து பேசுற அப்படின்னு நான் நிர்வாணம் அடிப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் இந்த பிறகு நீ வேணா பாக்குறியா அப்படின்னு சொல்லி டீ ஷர்ட் தூக்கி அமிச்சான் நான் ஐயோ இது வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் வா போலீஸ் வேணா போகணும்னு சொன்னேன் ஓடிட்டான் அநாகரிமா பேசுறாரு அப்பயே நீங்க வந்து கேக்கல நீங்க தொடர்ந்து யூடியூப்ல ஒவ்வொரு பொம்பளைங்களையா ஒவ்வொரு நடிகைகளா ஒவ்வொரு ஆளுகளையா வச்சு அநாகரிமா பேசிட்டே இருக்காரு நான் இப்ப நடிச்ச படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்படி வேணாலும் பண்ணுவேன் நீ நிர்வாணமா நடிச்சிருக்கிற அப்படின்னு என் தமிழக மக்கள் இதை நிர்வாணமாவா பாத்துருக்காங்க என்னோடத அவர் வாக்கிங் போயிட்டு இருந்தாருங்க நான் அந்த இடத்துல வாக்கிங் போயிட்டு இருந்தேன் நான் எப்பவுமே அந்த பக்கம் எல்லாம் போக மாட்டேன் நான் சனி ஞாயிறு தான் போவேன் இன்னைக்கு எதேச்சியா போனேன் எனக்கு எதிர்த்தப்புல வந்தாரு நான் கேட்டேன் ஒரு படத்தை பத்தி இவ்வளவு நல்லா பேசிருக்கிற ஒரு மனுஷன் ரேகா நாயர் இவ்வளவு அசிங்கமா பேசிருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் அது நீ போய் பார்த்திபன் போய் கேளு அப்படின்னாரு பார்த்திபன் நடிக்க சொன்னதுனாலதான் நான் நடிச்சேன் எனக்கு தெரியும் அந்த படத்துல என்ன வந்திருக்குன்னு நான் உங்ககிட்ட கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க பார்த்திபன் சொல்ல ரேகா முழு நிர்வாணமா நடிச்சிருக்கிறார் வீடியோல அவர் என்ன பேசியிருந்தாரு மேடம் உங்களுக்கு கோபம் உண்டாக்குற அளவுக்கு அவர் வீடியோல என்ன பேசியிருந்தாரு
சித்ராவினுடைய வீட்டில் காந்தம் இருப்பதாகவும் கஞ்சா இருப்பதாகவும் போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் சொன்ன நடிகை ரேகா சித்ராவின் தோழி என்பதை நமக்கு எல்லாம் அறியும். அதனால வந்துட்டு ஒரு தோழியை கேளு, இன்னொரு தோழியை பத்தி சொல்லலாம்னா ரேகா எப்படிப்பட்டவளா இருப்பா, அப்படிப்பட்டவளா இருந்ததுனாலதான் இந்த கேரக்டர் எல்லாம் பண்ண முடியும். நிர்வாணம் வந்து அவளுக்கு ஒரு பெருசு கிடையாது, ஒரு மார்பை காட்ட சொன்னால் இன்னொரு மார்பையும் காட்ட தயார் என்று சொன்னார். இயக்குனர் பார்த்திபனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார். இதெல்லாம் இல்லாதது எப்படி அவர் சொல்லலாம், அவர் பார்த்தாரா? இல்ல நான் கேட்டது சொன்ன, நான் பேசின வீடியோ வச்சு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நான் ஏதாவது வீடியோல மொத்த வீடியோ ரேகாவோட வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எங்கேயாவது சித்ரா வீட்டுல காண்டம் இருக்குன்னு. சித்ராவோட வீட்டுல அவங்க அம்மா திறந்து கட்டல சரக்கு பாட்டில் இருந்துச்சு. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, சித்ராவோடைய புருஷனா இருக்கக்கூடிய ஹேம்நாத் இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாதுங்க, அவ செத்ததுக்கு அப்புறம் இதை திறந்து பார்க்கும் போது இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க புலம்புனாங்க. அதை நான் சொன்னேன், காண்டம் இருக்கிறது அவனோட ரூம்ல இருந்து எடுத்து காட்டினாங்க. இப்ப சம்பந்தம் இல்லாம வாயில வந்தது என்ன வேணாலும் பேசலாமா? இல்ல அந்த படத்துல நிர்வாணமா நடிச்சிருக்கேன், நான் தான் கேட்டேன், நான் நிர்வாணமா இங்க நிக்க தயாரு, நான் உன் பொண்டாட்டியா உன் பிள்ளையா, உனக்கு என்ன அக்கறை, நான் எப்படி வேணாலும் நான் நடிப்பேன். அது கேட்கறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல, இல்லாதத சொல்றது ஒண்ணு, ரெண்டாவது அப்படியே இருந்தா கூட கேட்கறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப எப்படி கேட்க கூடாதுன்னு நினைக்கிறது? எங்க ஒவ்வொருத்தரும் இப்படி சாக்கடை சாக்கடை அப்படின்னு மலத்தை வந்து ஒதுக்கி ஒதுக்கி போனா யார் அதை சுத்தம் பண்றது? நான் என்ன வந்து என்ன என்ன தொழில் செய்து கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறா, என்ன தொழில் செஞ்சாங்க, இவர் கூட வந்தார். எனக்கு வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, நாக்கில் எலும்புல என்ன கேட்ட, நாக்கில் எலும்புல என்ன வேணாலும் பேசுவா, நீ அங்க போய் கேளு அங்க போய் கேளு, பார்த்திபன் என்ன இப்ப கேக்குறது இருக்குது? அவரு கதை சொல்லி அவரோட படத்துல நடிச்சு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் நடிச்சு 2 வருஷம் ஆச்சு, படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆச்சு. இந்த 4 நாளா எனக்கு எந்த இடத்துல இருந்து ஒரு பிரச்சனை வரல. இவரு பழச நோண்டுவேன் புதுச நோண்டுவேன், எங்க நான் கமிஷனர்கிட்ட பேசியிருக்கிறேன், கலெக்டர்கிட்ட பேசியிருக்கிறேன், சைலேந்திர பாபு கிட்ட பேசியிருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் பேசிட்டு தான் இந்த கேஸ் வந்து அவங்க அம்மா அப்பாவே சொன்னாங்க போதும் முடிச்சிடலான்னு. அதுக்கப்புறம் இப்ப திரும்ப அவங்க வந்து பேசலாம் ஓகேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த கேஸ் அவங்க நான் பாத்துட்டு இருக்கேன். சித்ரா என்னோட நெருங்கிய தோழி, இவர் வந்து பேசினாரா? நான் காந்தியடிகளை பத்தி பேசினா காந்தியடிகளை மனைவியா இருந்தா தான் பேசணுமா என்ன? ஹேமந்த் பத்தி பேசணும்னா ஹேமந்த் வந்து ரேகாவினுடைய முன்னாள் காதலன்ங்கிறாரு, என்ன தரம் வேண்டாமா? என் வீட்டுக்காரர் என்ன வெளியே அனுப்பிட்டாரு, வீட்டுல வச்சுக்கு வேணா வச்சுக்கு வர வரேன். நாலு பேர் நாலு விதமா இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி வந்து என்னங்க, எந்த நடிகைகளை பார்த்தாலும் அவள் அவளோடு இருந்தான், அவன் இவனோடு இருந்தான், இவரை உட்காந்து விளக்கு புடிச்சிட்டு இருந்தாரு. அதனால நான் பார்த்தோன்னா கேட்டேன், அந்தாலும் பிடி கொடுக்கல, பிடிக்கல செருப்பு பிஞ்சிரும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணாருனா வேற மாதிரி நான் ஆக்ஷன், ஆக்சுவலா காவல்துறைக்கு என்னால போன் பண்றேங்க, அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்ப நான் சொல்லிட்டேன், ரோட்ல எங்க பார்த்தாலும் அந்த ஆள் அடிப்பேங்க, அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாரும் எங்கிட்ட கேட்க கூடாதுன்னு. அது எல்லா போன் பண்ண, யார் யாருக்கு போன் பண்ண, நான் மனித உரிமைக்கு போன் பண்ணிருக்கிறேன், மகளிர் ஆணையத்துக்கு போன் பண்ணிருக்கிறேன், காவல்துறைக்கு போன் பண்ணிருக்கிறேன், சைபர் கிரைம் போன் பண்ணிருக்கிறேன். அவங்க எல்லாருமே, மேடம் அவங்க இல்ல அவர்கிட்ட இல்ல இவரு இல்ல அவங்க இல்ல அப்புறம் கூப்பிடுங்க இப்புறம் கூப்பிடுங்கன்னு. நாங்க ஏன் தேவைக்கு, நான் நாளைக்கு செத்து போயிட்டுனா எல்லா பெண்களும் என்ன மாதிரி உட்காந்து துணிவா உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனால நான் போய் கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை, உன் பிள்ளை நீ ஒழுக்கமா வளர்த்திருக்கிறியா, உன் பிள்ளைய பத்தி நீ ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டேன். என் பிள்ளைல ஒழுக்கமா தான் இருக்கிற, நீ தான் வந்து அவுத்து போட்டு, இப்படி நீ தான் அவுத்து போட்டு நடக்க, நான் அவுத்து போட்டா அவருக்கு என்னங்க வந்துச்சு, இதை தான் நான் கேட்டேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப எழுத்துப்பூர்வமா போயிட்டு ஒரு புகார் நீங்க கொடுத்துருக்கீங்களா மேடம்? அதுக்கு முன்னாடி எங்க எழுத்துப்பூர்வமா ஏற்கனவே பண்ணதுக்கு எந்த ஆக்ஷனும் கிடையாதுங்க. நான் போன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அவதூறுகள் தொடர்ந்து வீடியோல பேசிட்டு இருக்காரு, அவரை கண்டிக்கணும்னு. மேடம் அவரு வரட்டும், சார் இன்னும் வரல, இவங்க வரட்டும், இவங்க 12:30 வருவாங்க, நீங்க 2 மணிக்கு கூப்பிடுவாங்க, நாங்க நான் 3 நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன், இன்னைக்கு எதேச்சியா பார்த்தேன்னா நின்று கேட்டுட்டு எல்லாம் கூட்டம் சேர்ந்தாங்க, நான் கத்திட்டு தான் வந்தேன்.